வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு அவேல்னஸ் ஷோ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அவங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொதுவாகவே ஒரு பழமொழி சேயிங் அப்படின்னு கூட சொல்லலாம், நமக்கு கிடைக்கிறத விட கொடுக்கறதுலதான் வந்து பெரிய மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையில கூட அப்ளிகபிள் தான். நமக்காக நம்ம பேரண்ட்ஸ் வந்து நிறைய செஞ்சுட்டே வராங்க. சோ ஒரு நாள் வந்து நம்மளும் பேரண்ட்ஸ் ஆக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா எல்லார் மனிதனோட வாழ்க்கையிலயும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்மளால எல்லாத்தையுமே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த். ஒரு 35 இயர்ஸ்லயே வந்து நம்மளால ஓட முடியறது இல்ல, உட்கார முடியறது இல்ல, மூட்டு வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதை எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தள்ளி போடுவோமே. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க உடல் நலத்தை பாதுகாக்கிறது தான் எங்களோட நோக்கம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்மளோட ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியிலயும் மூணு டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். மூணு டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ்லயும் மூணு டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். அது என்னென்ன செக்மெண்ட்ஸ்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இந்த மூணு செக்மெண்ட்ல முதலாவதா பார்க்க போறது ஹெல்த். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஹைப்பர்டென்ஷன். இந்த ஹைப்பர்டென்ஷன் வந்து உலகத்தில் வந்து 20% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஹைப்பர்டென்ஷன் வந்து சஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் நம்பர். ஸோ ஹைப்பர்டென்ஷன் வந்து சைலண்ட் கில்லர்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க WHO. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு கண்டிஷன் வந்து ஆன ஹைப்பர்டென்ஷன். ஸோ ஹைப்பர்டென்ஷன் வந்து கார்டியாக் டிசீசஸும் மற்ற டிசீசஸுக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ரிலிமினரி காரணமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பர்டென்ஷன் வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணாச்சா, நம்முடைய பிபி வந்து பிளட் ப்ரெஷர் வந்து 140 to 90 மேலே வந்தால் ஹைப்பர்டென்ஷனாக டேர்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைப்பர்டென்ஷன் உருவாகிறதுக்கு பிரதானமான காரணம் வந்து ஃபால்ட்டி லைஃப் ஸ்டைல் தான். ஸோ நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற அதிகமான இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி டயட்டரி ஹாபிட்ஸும் செட்டரி லைஃப் ஸ்டைலும், ஸோ இதை எல்லாமே சேர்ந்து தான் இப்போ ஹைப்பர்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அதே மாதிரி பார்த்தா ஹைப்பர்டென்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தா, ஹைப்பர்டென்ஷன் வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுவாங்க யூஸ்வலாக. ஸோ ஹைப்பர்டென்ஷன் வந்து சைலண்ட் கில்லர்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னாச்சா வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டம். ஸோ சிம்டம்ஸும் எதுவும் இருக்காது. ஸோ அதனால கண்டுபிடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக கொஞ்சம் மாடரேட் அல்லது ஹை பிளட் ப்ரெஷருக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சிம்டம்ஸ், தலைவலி அல்லது கழுத்து வலி, டயர்ட்னஸ், ஃபட்டீக், ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து போயிட்டு பிபி செக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஹைப்பர்டென்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஹைப்பர்டென்ஷன் வந்து அதனால வந்து லேட்டாக டயக்னோஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் லேட்டாக ஆரம்பிக்கிறது. ஸோ அதனால வந்து எப்போதுமே ஒரு 6 மந்த்ஸில் ஒரு வட்டி அதாவது பிபி ரெகுலராக பார்க்கறது வந்து ஹைப்பர்டென்ஷன் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். இனி ஹைப்பர்டென்ஷனை பற்றி பார்த்தா டயட்ரி பேட்டர்ன், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன், அதே மாதிரி லேக் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பிரதானமான காரணம் டிஸ்கஸ் பண்ணேன் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து மெயினாக ஜெரா ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தா, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து யூஸ்வலாக வந்து 2 types ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸு, செகண்ட் வந்து க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸு. அக்யூட் ஸ்ட்ரெஸ்னா இப்போ இம்மிடியேட்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் இவெண்ட் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் இருக்குது, அது வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் அடிச்சுட்டு அப்படியே போயிடுறது. க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது, கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் க்ரோனிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து மேஜராக இந்த க்ரோனிக் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னாச்சா ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர், ஃபேமிலியில் இருக்கிற ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், பிஸ்னஸ் ப்ரெஷர், ட்ராவலிங் ப்ரெஷர். ஸோ ஆல் த ப்ரெஷர்ஸ் இருக்கும்போது வந்து எப்போதுமே ஒரு கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் மோடில் நம்ம வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வரும்போது எப்போதுமே இந்த கார்டிசோல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், அப்போ வந்து பிபியும் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி டயட்டு, தப்பான டயட்டு, நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூ இல்லாமல் இருக்கிற டயட்ஸ், நிறைய எம்டி கலோரிஸ் நிறைய சாப்பிட்றது, அந்த மாதிரி வரும்போது வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி லாக் ஆஃப் எக்ஸசைஸ், நிறைய பேர் ஆஃபீஸ் வேலை தான் பார்த்துட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் முன்னாடி தான் டே ஃபுல்லாக உட்கார்ந்துட்டு இருக்கு, நைட்டில் போய் அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த பிபி வந்து அதிகமாகிறதுக்கு இம்பார்ட்டண்டான காரணமாகிடும்.
ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தா கன்வென்ஷனல் அப்ரோச். ஸோ யூஸ்வலாக வந்து நிறைய ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, பிபி கண்ட்ரோலில் வச்சுடுவாங்க, பட் இது வந்து க்யூர் கிடையாது. இப்போ நம்ம மெடிக்கல் பார்க்கில் வர பேஷண்ட்ஸை பார்த்தா நிறைய பேர் பிளட் ப்ரெஷர் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க வித் நேச்சுரல் அப்ரோச். ஸோ இதில் வந்து மேஜராக இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் என்னாச்சா, லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன். ஸோ கரெக்டான லைஃப் ஸ்டைல் எதனால வருது, ரூட் கோஸ் வந்து கண்டுபிடிச்சு அதை சேஞ்ச் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து மேஜரான இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கான்செப்ட் வந்து டீடாக்சிஃபிகேஷன். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் சால்ட் அல்லாச்சு எக்ஸஸ் டாக்ஸின்ஸ் வந்து டயட் வழியாக அல்லாச்சு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்டேஷன் வழியாக வந்து எலிமினேட் பண்ணுறது, அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எலிமினேட் பண்ணுறது, அதாச்சு யோகா பண்ணிவிட்டு வந்து ரிலாக்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் மெக்கானிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறது, அதெல்லாமே வந்து மெடிக்கல் ப்ராக் அப்ரோச்சில் வருது. ஸோ அதில் வந்து மேஜராக வந்து சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தா நிறைய நேச்சுரல் ஹெர்ப்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தா விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி வந்து எப்போதுமே பிபி வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது அதுக்கு விட்டமின் டி டேப்லெட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் சன்லைட்டு, மார்னிங் சன்லைட் கொண்டா கூட வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி ஆகிறதுக்கு காரணமாகும். அதே மாதிரி ஒமேகா 3 எடுக்கிறது, ஒமேகா 3 வந்து நம்முடைய பிபி வந்து கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்லிக் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது வந்து பிபி கம்மி பண்ணுவாங்க. எல்ஆர்ஜின் எடுக்கிறது வந்து பிபி கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஹைப்பர் டென்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், யோகா, எக்ஸசைஸ், டயட்ரி மாடிஃபிகேஷன், அதே மாதிரி மினிமல் சப்ளிமெண்டேஷன். ஸோ இது வந்து நம்முடைய பிபி ஹைப்பர் டென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஹைப்பர் டென்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது.